அண்ணாமலை வந்து இது ஒரு ரிப்பீட்டட் ஒஃபெண்டர், ரிப்பீட் ஒஃபெண்டர், இந்த இதுல புரியவில்லை. அதனால வேணும்ட்டே செய்யறாரு தான் தெரியுது, ஏதோ வாய்க்கு வந்து இது பேசல. அவர் வந்து திட்டமிட்டு வந்து பேசுறாரு, அந்த ஆரோகன்ஸ்னால இன்னும் மோசமாக இருந்தது. இந்த ஆள் மேல கேஸ் போடணும், கிரிமினல் வழக்கு போடணும், நானால தான் போடுவேன். ஹெச் ராஜா இதுக்கு முன்னால மோசமா பேசியிருக்காரு, ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கறது அசிங்கமாக பேசுறது இந்தியாவிலேயே இந்த ஆளு தான் அண்ணாமலை. பாஜக தமிழ்நாட்டில் ஒரு விதமான முன்னேற்றமோ ப்ரோக்ரஸ் ஒரு சீரியஸ் ஃபோர்ஸாக கருதவில்லை. அஃப்கோர்ஸ் ஒன்றிய அரசாங்கம் இருக்கும்போது ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கு பவர் இங்கே இருந்தாலும் இங்கே சொந்த காலில் நின்று ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுதான் யதார்த்தம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் ஒரு சர்ச்சைக்குள்ள பேச்சு, அசிங்கமான பேச்சு கொண்டு வந்து இதை ஒரு பப்ளிசிட்டி, ஒரு நியூஸ் பிரேக்கிங் நியூஸாகவும் நியூஸ் ஐட்டமாகவும் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கம். ஹெச் ராஜா இதுக்கு முன்னால் மோசமாக பேசியிருக்காரு, ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கறது அசிங்கமாக பேசுறது இந்தியாவிலேயே இந்த ஆள் தான் அண்ணாமலை. பிஜேபி ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து ஒரு ஊடகங்கள் பேசக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக மாற்றக்கூடிய நோக்கம் தான் இது. அதை தவிர அவருடைய ஆரோகன்ஸ், அவருடைய பேட் லாங்குவேஜ், சில பேர்லாம் பேசுவாங்கல்ல, போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்கல்ல, ஹசீஃபும் கோபாலும் சொல்கிற மாதிரி தெருக்கெல்லாம் பேசுவாங்க பல பேர். அது வந்து ஒரு அரசியல் தலைவர் என்று கிளைம் பண்ணுறவர் பேச முடியுமா? இதுதான் அதோடைய நோக்கம். நான் பல பவர்ஃபுல் லீடர்ஸ் பார்த்துருக்கேன், முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டது, ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது, ஒரு போராட்டமே நடந்தது 2003. அதாவது அஞ்சு பேர், எங்கள் எடிட்டர் உள்பட அஞ்சு பேரை வந்து அசம்பிளியில் ப்ரிவிலேஜ் மோஷன் போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. யாரும் கிடைக்கலாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் இன்க்ளூடட், யாருமே போலீஸ் வலையில் உழலை. அப்புறம் ஒரு அப்போ என்ன நடந்தது, ப்ரெஸ் கிளப்பில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. முக்கியமாக சொல்லணும்னா பிஜேபி தலைவர்களும் கூட அவன் வந்து அதில் பங்கெடுத்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை போக்குக்கு நேர்மாறாக அன்னைக்கு இருக்கக்கூடிய அஃப்கோர்ஸ் இந்த இதில் எல்லா கட்சிகளும் வந்தாங்க, அபார்ட் ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட். அந்த இதில் வாஜ்பாய் அவர்களை பார்த்துருக்கேன் நான், அத்வானி அவர்களை பார்த்துருக்கேன். அவங்களுடைய ப்ரோக்ராம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது கடுமையாக எடிட்டோரியலைஸ் பண்ணுவோம், ஆர்டிகிள்ஸ் போடுவோம். நானே எழுதியிருக்கேன் இவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு. ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஒரு மரியாதையோடு நடந்துப்பாங்க. அண்ணாமலை வந்து இது ஒரு ரிப்பீட்டட் ஒஃபெண்டர், ரிப்பீட் ஒஃபெண்டர், இந்த இதில் புரியவில்லை. அதனால வேணும்ட்டே செய்கிறாரு தான் தெரியுது, ஏதோ வாய்க்கு வந்து இது பேசல. அவர் வந்து திட்டமிட்டு வந்து பேசுகிறாரு, அந்த ஆரோகன்ஸ்னால இன்னும் மோசமாகிறது அது. இந்த லேட்டஸ்ட் இது மேலே கேஸ் போடணும், கிரிமினல் கேஸ் போடணும். இந்த லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பதில் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம், மந்திப்பு கேட்பார கோர்ட்டில். ஆனால் அது செய்ய வேண்டியது அந்த இண்டிவிஜுவல் தான் செய்ய முடியும். கார்த்தியும் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணார், நான் அவர்கிட்ட சொன்னேன் இதை பற்றி யோசிக்கலாம், லாயர்ஸு கேளுங்கன்னு சொன்னேன். இந்த இதில் அவரால் வர முடியல, அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் ஊரில் இல்லை, அதனால் ஹசீஃப் அவர்கள் எல்லாரும் வரக்கூடிய அவர் வர முடியல, அந்த டேட்டை மாற்றினார். அதனால் நான் அதை ஒத்துக்கொள்கிறேன், என்னால் தான் கார்த்திகை செல்வன் இங்கே வர முடியல. இதில் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப மோசமாக எழுதுகிறாங்க பல இதில், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மேலே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு மெஷினரி இருக்குது, டிஸ்இன்ஃபர்மேஷன் போய். டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் தவறான இன்ஃபர்மேஷன், அது பல பேர் நம்மளே செய்யலாம், பல தர திருத்தி கொள்ளலாம், வேணும்ன்ட்டே செய்கிறதில்ல. அதுக்கு மோட்டிவ் கிடையாது, வேணும்ன்ட்டே அது ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லி. டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணும்ன்ட்டே ஒரு ஹேட், பொய் சொல்கிறது, ஹேட்டை வளர்க்கறது, ஜென்ரேட் பண்ணுறது, அதை வெப்பனைஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு சேரக்கூடிய வகையில் அதை பரப்புகிறது, வளர்ப்பது, இதுதான் அதோடைய நோக்கம். அது செய்கிறாங்க. அதனால் இன்றைக்கி என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கணும். அதுக்கு முன்னால் நேசப்பிரபு அவர் வந்து லேட்டஸ்ட் இது பிழைச்சிருவாருன்னா தகவல் அப்டேட் குணா சொன்னார். வேணும்ன்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க, சித்திரை வதை பண்ணுற மாதிரி. இது ஒரு பேட்டர்ன் தான் இந்தியாவில். சில நான் இது சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க ஒவ்வொரு கேஸையும் போட்டு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. அதில் நான் இன்றைக்கி போய் பார்த்தேன், 2004 யூபிஏ பீரியடுக்கும் பிஜேபி பீரியடுக்கும் கம்பேரிசன், 2004 2013 மட்டும் 11 ஊடகவியலாளர்,
படுகொலை செய்யப்பட்டாங்க. வெறும் கான்ஃப்ளிக்டில் மரணம் அடைஞ்சவங்க இல்லை. வேணும்ன்ட்டு அவங்களோட எழுத்து, அவங்களுடைய வேலையினால், அவங்களோட எழுத்துனால, இல்லை அவங்களுடைய வீடியோனால, அவங்களுடைய டிவி ஒர்க்கினால, நியூஸ் சேனல்ஸுக்கு செய்கிறதுனால கரப்ஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, கிரிமினல்ஸுக்கு எதிராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அவங்கள குறி வைத்து பண்ணக்கூடிய இதில் 11 பேர், அது மோசம்தான். இவங்க காலத்தில் என்னாச்சு, இப்போ தான் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தேன். 2014 2024 மட்டும் 19 பேர். எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். பல மாநிலங்களும் நடந்திருக்கு, வேறு ஆக்டர்ஸும் அதில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சியில், பிஜேபியோடைய ஆட்சியில், இந்தியா ஒரே நாடு ஒரே ஓட்டு ஒரே லாங்குவேஜ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதனால் அவங்களுடைய ஆட்சியில் அதை கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு இந்த இதில். அது மட்டும் இல்லை, 20 ஆனால் கூட இந்த கேஸ் வந்து முடியவில்லை பல கேஸில். அதனால தான் சிபிஜே, கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட், குளோபல் இம்ப்யூனிட்டி இண்டெக்ஸ் என்ற ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது பத்திரிகை ஊடகவியலாளருக்கு மர்டர் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கான்சிக்வன்ஸும் வராது. இம்ப்யூனிட்டி, பாதுகாப்பு, குற்றம் செய்யலாம், சட்டம் நம்மளை, அந்த சிஸ்டம் நம்மளை பாதுகாக்கும், அதுதான் தண்டனை கிடைக்காம இருக்கு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால் இந்த நேசப்பிரபு அட்டாக் பண்ணவங்க அட்டெம்ப்டட் மர்டர் தான், மோசமான காசிங் கிரீவஸ் இன்ஜுரி பல செக்ஷனில் இருக்குது. ரெண்டு பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இது ஒரு சீரியஸாக எடுப்பாங்க. இந்த குவிக்காக இந்த கேஸை டெவலப் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கட்டாயமாக இருக்கும். யார் அவங்க பின்னால், இந்த ரவுடிகள், இந்த கொலைக்காரர்கள் பின்னால் யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதை வந்து கவனிப்போம் நம்ம எல்லாம், எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, எதாவது எங்கேயாவது யாராவது ஷீல் பண்ணுறாங்களா லோக்கலாக, இல்லை போலீஸ் சரியாக நடைமுறையில் வரலையா, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டும். அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கட்டும். அதுதான் நாங்கள் இதில் கலைஞர் இருக்கும்போது, இப்போ ஜெயலலிதா பற்றி முடிச்சிடுறேன், முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கடுமையாக விமர்சனம், கொஞ்சம் கோபம் வரும், சில நடவடிக்கை அவதூறு வழக்கு போடுவாங்க. ஆனால் நம்ம அதை எதிர்த்தால் வாபஸ் வாங்கிடுவாங்க, ரிட்ரீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பழகுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் லீடர், சீனியர் மோஸ்ட் லீடர் கலைஞர். எனக்கு நிறையா கோபால் அவர்களுக்கும் எனக்கும் நிறையா அனுபவங்கள் உண்டு, அவரோடைய பேசி இந்த ஃபோனில் பேசுறது. சில நேரம் கடுமையாக எடிட்டோரியல் எழுதிடுவோம் திமுக இதை பற்றி. அன்றைக்கி கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு தடவை வந்து ஃபோன் பண்ணி கிட்ட காத்தால, இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதிட்டீங்க, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எடிட்டோரியல் சஜஸ்ட் பண்ணுறது தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ன உடனே உடனே அவர் பார்த்தா கம்ப்ளீட்டாக மாறிவிடும். ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட், அதான் அதோடைய நியாயம், அதுதான் அதோடைய தர்மம், அதுதான் அவருக்கு புரியும். நான் வந்து எனக்கு என்னோடய ரைட்ஸ், என்னோட உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது அது ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணால் உங்களுக்கும் உரிமை இருக்குது. 100% அது இல்லைன்னா கூட 95% அந்த அப்ரோச் தான் இருக்கும் கலைஞருக்கு. சில தடவை கோபம் வரும், ஆனால் நீங்கள் பேசி அதை ரீசன் பண்ணி பேசினா இருக்கும். இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் அது திருப்பியும் அந்த டீட்டெயில்ஸுக்கு போகவே தேவையில்லை. இந்த ஆள் மேலே கேஸ் போடணும், கிரிமினல் வழக்கு போடணும், நானாக தான் போடுவேன். அதை வந்து சீரியஸாக எடுக்கணும். அது பண்ணாதனால தான் அவருக்கு இம்ப்யூனிட்டி இருக்குது இந்த தண்டி இதில். ஆனால் அது இண்டிவிஜுவல், அந்த அவங்க தான் பண்ண முடியும். வேறு ஏதாவது செக்ஷன் இருக்கான்னு வக்கீல்களை கேட்கலாம், சீனியர் வக்கீல்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இது வேறு ஏதாவது கேஸ் போட முடியுமான்னு. ஆனால் டெஃபமேஷன், கிரிமினல் டெஃபமேஷன் போட வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. ரெண்டாவது, பன்னீர்செல்வம் சொன்னார், டெஃபமேஷன் பில் 1988 நல்ல ஞாபகம் இருக்குது. ராம்நாத் கோயங்கா வாட்ச் பண்ணார், அருண் ஷௌரி இருந்தார், அதில் நான் கூட அந்த படத்தில் இருக்கேன், மச் யங்கர், ஜார்ஜ் ஃபெர்னாண்டிஸ் அதில் இருந்தார். பல ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது அந்த இதில். ராமோஜி ராவ் எடிட்டர்ஸ் கில் பிரசிடெண்ட், அவர் வந்து ஈனாடுடைய ப்ரிப்பரேட்டர், அப்போ ரொம்ப வேக அதில் ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி அந்த பில் வந்து அந்த பில்லுடைய நோக்கம் என்ன, கிரிமினல் டெஃபமேஷனை இன்னும் மோசமாக, இன்னும் ஒரு சிவியராக மாற்றக்கூடிய ஒரு ஒரு சட்டம், ஒரு டிராஃப்ட் பில். அதை எழுதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி என்ன பண்ணார், அவரை பற்றி அதை சொல்லலாம்ல, அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அந்த ஜேர்னலிஸ்டோட பண்ணி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த பில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், என்னுடைய கருத்து கூட அன்றைக்கி பிரதிபலித்தது, பல பேர் அதை பற்றி வேறு சஜஷன் கொடுத்தாங்க. எந்த காங்கிரஸ் அமைச்சரோ தலைவரோ ஏதாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணால் முதல் கேள்வி,
டெஃபமேஷன் பில்லை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்கணும். அது அது எதிர்ப்பு, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புன்னு கூட நான் சொல்வேன். நாங்கள் செய்ததில் எல்லா இடத்துலையும் அதை நடைமுறைக்கு வரல, ஆனால் பல இடங்களில் வந்தது. ஹைதராபாத் இங்கே எல்லாம் அவங்க வந்து எதிர்ப்பை தெரிவிக்கலைன்னா உடனே வாக் அவுட் ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உடனே. அது அது ஒரு முக்கியமான, அதுக்கு ஒரு பங்கு உண்டு அந்த அந்த பில்லை வந்து டிஃபீட் பண்ணுறதில். அதனால் இன்றைக்கி என்ன பண்ண வேண்டும்னு கேட்டால் சிம்பிள், அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது. அது ஆக்சிஜன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறவங்களுக்கு ஆக்சிஜன் என்ன? பப்ளிசிட்டி. என்னை வந்து பல பேர் சொல்லுவாங்க, டெரரிசம் இருக்கும்போது டெரரிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அதை அந்த அவங்கள இன்டர்வியூ பண்ணியோ இது பண்ணோம்னா அது கண்டிக்கும். ஸோ ஸ்டாப் தம் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. இவர் நான் டெரரிஸ்ட்னு சொல்லலை, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படி தான் நடக்கிறாரு. அதனால் அவருக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடாது. வழிக்கு வருவாரா? இப்போ வந்து அவர் வந்து நம்ம பிஜேபியிலேருந்து நீக்கணும்லாம் நம்ம கேட்கல, அதெல்லாம் நம்ம விஷயம், நம்மளுடைய பிஸ்னஸ் இல்லை. இங்கே உங்களுடைய இந்த மோசமான இந்த ஒஃபென்ஸ் அதை கண்டிக்கிறோம். அதில் திருந்தலைன்னா அப்புறம் நாங்கள் யோசிப்போம். உடனே அவர் பேருக்கு அப்பாலஜிஸ் கொடுத்துட்டு ஃபார்மலாக இந்த மாதிரி நார்மல் இதை பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர், அதுதான் முக்கியம். அதில் ஒரு தடவை பண்ண மன்னிச்சுக்கலாம், இதில் ரிப்பீட்டட் அஃபெண்டர். இது ஒரு பெண் பத்திரிகையாளர் பற்றி ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கார். எல்லா முன்னால் வந்து டிவி கேமரா அவங்க மேலே வரும், எல்லோரும் கேட்குறாங்க இது பண்ணலான்னு. அது ஒன்று குரங்குன்னு சொன்னது, அப்புறம் அசிங்கமாக பேசுனது லேட்டஸ்ட்டு. அதனால் இதை செய்ய வேண்டும். கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த ப்ரொப்ரைட்டர்ஸோடைய இதை பொறுத்து இருக்குது. ஆனால் பத்திரிகையாளர் எல்லாம் யுனைட் பண்ணால் எம்ப்ளாயர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இதில் பர்டிகுலர்லி சீனியர் பத்திரிகையாளர் செய்தால் ஆர் கம்ப்ளீட்டாக இது பண்ணலன்னா கூட ஒரு ஒரு காலகட்டம் ஒரு ஒரு டியூரேஷனுக்கு அதை செய்யலாம். முதல்ல ஆரம்பித்து அடுத்த 6 மாதம் அண்ணாமலைக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது, ஆக்சிஜன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நடைமுறையில் ஒரு தீர்மானம் இது பண்ணோம்னா, ஈவன் இஃப் 50% ஆர் 60% ஆர் 70% அதை நடைமுறைக்கு வந்தால் அது வந்து வெற்றிதான் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் வேறு அரசியல் தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் எல்லோரும் ரீசனபிளாக இருக்கிறவங்கிட்ட பேசி நம்மளுடைய உணர்வை, இந்த உணர்ச்சியை, இந்த தீர்மானத்தை கொண்டு போக வேண்டும். இது செய்தால் ஜெயலலிதாவில் நிற்க முடியல அகேன்ஸ்ட். இது அவ்வளோ பெரிய லீடர் கலைஞராக வேறு மாதிரி இது பண்ணார். அத்வானி செய்யலை, வாஜ்பாய் செய்யலை, நரேந்திர மோடி கூட இன்றைக்கி அது பல நெசுக்கிறாங்க, ஆனால் நேராக இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இந்த இதில் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதனால் இது ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு விரோதமான ஒரு செயல், வன்மையாக கண்டிக்க வேண்டும். பட் வி ஆல்சோ ஹாவ் டு பாய்காட். அந்த ஆக்சிஜனை அவருக்கு கொடுக்கக்கூடாது. செய்தால் நாளைக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம்.